அனைவருக்கும் வணக்கம். காந்தியார் சிலைக்கு வணக்கம். இந்த ஊருக்கு காந்தியார் இந்திய பூரா சுழன்றுகிட்டு இருந்த காந்தியார் அவர்கள் ரெண்டு வாட் இருக்காரு. யோசிச்சு பாருங்க, அந்த நேர்மையாளரின் தொண்டனாக மாறியவர் என் தந்தை சீனிவாசன் அவர்கள். இந்த ஊரில் பிறந்தவர், இந்த ஊருக்கான அரசியலை எல்லாம் செய்துவிட்டு தேர்தல் அரசியலில் இருந்து 50களின் இறுதியிலேயே வெளியேறிவிட்டார் அவர். ஆனால் அவருக்கு மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருப்பார் என்னிடம், உன்னுடைய அரசியல் பயணம் என்று தொடங்குகிறது என்று நான் காத்துக்கொண்டிருக்கிறேன் என்று. என் சகோதரர்களுக்கு அதில் அவ்வளவு விருப்பம் இல்லை. இருப்பினும் என் தந்தையாரின் ஆசை இன்று நிறைவேறி இருக்கிறது, சற்று தாமதமாக நிறைவேறி இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, நான் பரமக்குடிக்கு வந்தபோது தொண்டை அடைத்தது, கண் கொஞ்சம் கலங்கியது. நான் நினைச்சேன் பழைய நினைவுகள்ல கலங்குதுன்னு. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், இல்ல எப்படி இருந்த ஊரை எப்படி ஆக்கிட்டாங்க அப்படிங்கிற கலக்கம் எனக்குள் ஏற்பட்டது. நான் இந்த ஊரிலிருந்து புலம்பெயர்ந்து சென்னைக்கு போய் பல வருடங்கள் ஆகிவிட்டன. எனக்கே அப்படி இருந்தால் இந்த ஊரில் இந்த மண்ணில் இந்த தண்ணீரை குடித்து வாழ்ந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் எனக்கு புரியுது. பாதாள சாக்கடை என்ற வார்த்தையை நீங்கள் இரண்டு கட்சிகளும் மாறி மாறி சொல்வதை எத்தனை முறை கேட்டிருக்கிறீர்கள். இன்னும் செய்த நான் பரமக்குடியில பிறந்தேன்னு எல்லாரும் நடத்திட்டு இருக்காங்க. உன்னை சொல்ல வேண்டும், நான் பரமக்குடியில தான் பிறந்திருக்கணும் நியாயமா. ஆனா அப்ப ஆஸ்பத்திரி வசதி சரியா இல்லை, என்னை ராமநாதத்து கொண்டு வந்தாங்க. அதனால நான் பிறந்தது ராமநாதமாக போச்சு. பரமக்குடிக்கிறது வளர்ந்ததுனால 1st கிளாஸ் இங்க பள்ளிக்கூடத்துக்கு போனேன் அதனால. ஆனால் நான் பரமக்குடிக்காரனாக இல்லாமல் போனதற்கு ஒரே காரணம், அரசு மருத்துவ வசதி இங்கு இல்லை. அது 66 வருடத்துக்கு முன்னாடி. இன்றும் அதே நிலை நீடிக்கிறது சுதந்திர இந்தியாவில். இன்னைக்கும் இங்க மேல் சிகிச்சைக்கு நீங்க மதுரைக்கு போகணும், இல்ல ராமநாதத்துக்கு போகணும், சரியா இல்லையா? இதுதான் இதுவரை நடந்து கொண்டிருந்த அரசியலாக இருந்திருக்கிறது. இங்கே பல உழைப்பாளிகள் விவசாயமும் பண்ண முடியாம நெசவாளர்களாகவும் இருக்க முடியாமல், நகை வேலை செய்யும் ஆட்களாகவும் இருக்க முடியாமல், புலம்பெயர்ந்து வேறு தொழில் தேட வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அவையெல்லாம் சீர்திருத்தப்படும். இங்கே பரமக்குடியில் திருச்சாத்தூரில் ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் ஒன்றை துவங்கி இருக்கிறோம். அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இளைஞர்களின் வேலை வாய்ப்பு என்று படித்த இளைஞர்கள் தொழில் தேடும் இளைஞர்களாக இல்லாமல் மற்றவர்களுக்கே தொழில் வாய்ப்பு தரும் முதலாளிகளாக மாறுவதற்கான எல்லா ஏற்பாடும் அந்த இடத்திலிருந்து நடக்கும். எல்லாரும் ஒரே படிப்பு படிக்க போக தேவைக்கு அதிகமான என்ஜினியர்கள் இருக்கிறார்கள். அதனால் வந்த ஒரு பிரச்சனையும் கூட, அவையெல்லாம் மாற்றப்பட வேண்டும். எப்படி நாம வந்து சத்தியாகிரக மூமெண்ட், இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம் என்று ஒவ்வொரு மனிதனும் அதை செய்ய வேண்டும் என்று காந்தியார் சொன்னது போல், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஸ்கில் செட், இளைஞனும் தன்னுடைய ஸ்கில் செட் டெவலப்மெண்டை கவனிக்க வேண்டும். அதற்கான ஒரு அற்புதமான மையம் பரமக்குடியில் அமையவிருக்கிறது. அங்கே என் அப்பாவின் சிலையை அவர் ஞாபகமாக நான் திறந்து வைத்திருக்கிறேன்.
வெகு விரைவில் அது இயங்கும் ஒரு மையமாக இருக்கும். அது எலெக்ஷனுக்கு முன்னாடியே செய்து காட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அப்புறமா செய்யறேங்கிற வாக்குறுதி அல்லங்க, அது செய்ய ஆரம்பிச்சுட்டேன் என்பதற்கான அத்தாட்சி. இதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். மாற்றத்திற்கான எல்லா சாயல்களும் எனக்கு இங்கே தெரிகிறது. நாளைய தலைவர்கள் எனக்கு இங்கே தென்படுகிறார்கள். அந்த கண்ணியத்துடன் நீங்கள் ஓட்டுச்சாவடியை அணுகுங்கள். ஏழ்மையை பயன்படுத்தி ஓட்டை காசுக்கு வாங்குகிறார்கள் விலைக்கு. நீங்கள் விற்கவில்லை, வேறு வழி இல்லை, அத்தனை ஏழ்மை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். அதை மாற்ற வேண்டும். ஏழ்மைக்கு எதிரான குரல் எனது, அந்த குரலுடன் உங்கள் குரலும் சேர வேண்டும், சேரும் என்று நான் நம்புகிறேன். மற்ற கட்சிகள் எல்லாம் வறுமைக்கோடு வறுமைக்கோடு என்று அதை வலியுறுத்தி சொல்லி அதற்கு கீழும் மேலும் உங்களுக்கு ஆசை காட்டி கீழிருப்பவர்களை மேலே கொண்டு வருகிறோம் என்பது வழக்கமாக நீங்கள் கேட்டு அழுத்து போன அரசியல் பேச்சு. அதிலிருந்து மாறுபட்டு நாங்கள் சொல்வது செழுமைக்கோடு, செழுமைக்கோட்டுக்கும் மேலே உங்களை கொண்டு செல்ல வேண்டும். அது சாத்தியமான ஒரு சிந்தனை. அதை செய்துவிட்டால் சறுக்கினாலும் நீங்கள் வறுமை கோட்டுக்கு மேல்தான் இருப்பீர்கள். யோசிச்சு பாருங்க, ஏழ்மை இல்லாமல் செய்வது என்பது வந்து நாம் எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டியது. ஆனால் அரசுக்கு அது பெருங்கை இருக்கிறது, அதுல கையை வைக்க கூடாது. அதான் பெருங்கைன்னு சொன்னது அதுதான். அவங்க இதுல கை வைக்கிறாங்க. உங்க படத்துல 38,140 லட்சம் கோடி என்னமோ, 38,140 கோடியோ என்னமோ, அவங்க கல்விக்காக செலவு பண்றாங்க. அதை வகுத்து பார்த்தா ஒரு தோராயமாக கணக்கு, புள்ளி விவரத்தை நான் வேணும்னா அப்புறம் சொல்றேன், பட் அது தோராயமாக கணக்கு போட்டு பார்த்தோம்னா ஒரு தலைக்கு ஒரு மாணவனுக்கு ஒரு ஆண்டுக்கு 45,000 ரூபாய் செலவாகிறது என்று கணக்கு சொல்லுகிறார்கள். அப்படியா இருக்கிறது உங்கள் அரசு பள்ளிகள்? இதை நியாயமாக செய்தால் அனைவரின் கல்வி தரமும் உயரும். துவரைமான் என்ற ஊரில் மக்கள் நீதி மையத்தின் சகோதரர்கள் ஒரு பழைய பள்ளியை கையில் எடுத்து மாற்றி காட்டி இருக்கிறார்கள். நீங்கள் எங்கள் கையில் ஆட்சியை கொடுத்தால் அத்தனை பள்ளிகளையும் மாற்றி காட்ட முடியும். பெரிய பணக்காரர்கள் அரசு பள்ளியில் இடைக்கிடைக்காதா என்று ஏங்க வைக்க முடியும். நல்ல கல்வியை, மற்ற தனியார்களால் செய்ய முடியாத அற்புதமான கல்வியை அங்கே கொண்டு வர முடியும். இதைத்தான் காமராஜ், எம்ஜிஆர் போன்றவர்கள் கனவு கண்டார்கள். அந்த கனவை இன்று நனவாக்க முடியும். அதற்கு வேண்டிய ஒரே ஒரு இல்ல, மக்கள் நீதி மய்ய கட்சி அதுக்கு வேண்டிய ஒரு பெரிய குணாதிசயம் நேர்மை. இந்த விஷயம், இந்த ஆயுதத்தை கையில் எடுத்தோம்னா பதில் சொல்வதற்கு எதிர்குரல் இல்லை என்பது உங்களுக்கு தெரிந்த உண்மை, உண்டா இல்லையா? ஓகே, இதை புரிந்து கொண்டு இங்க எல்லாரும் கேட்கிறாங்க, இல்ல இவங்கெல்லாம் வருவாங்க சினிமாக்காரனை பார்க்க வர்றாங்க, அவ்வளவுதான் எங்க கூட்டம், இதெல்லாம் ஓட்டம் மாறாது, எல்லாம் எங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நாலு குரல் தானே கேட்குது? ஏன்னா நான் நட்சத்திரமாக இருந்திருக்கலாம், ஆனால் என்னுடைய எதிர்கால ஆசை உங்கள் வீட்டில் சிறு விளக்காக இருக்க வேண்டும் என்பதுதான். உங்கள் அனைவரின் வீட்டிலும் அதற்கு அனுமதி கொடுங்கள், அதற்கு அனுமதி கொடுங்கள். கொடுத்து எங்கள் கரத்தை வலுப்படுத்துங்கள். அதற்கு பின் நாளை நமதே, நிச்சயம் நமதே. நாளை 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 நன்றி, வணக்கம்.